ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை தாலிபான்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் பதற்றம் ஏற்பட்டிருப்பதால் அங்கிருந்து வெளியேற ஏராளமானோர் விமான நிலையங்களில் குவிந்தனர். காபூலிலிருந்து புறப்பட்ட விமானத்திலிருந்து இரண்டு பேர் கீழே விழுந்து உயிரிழந்த காட்சிகள் வெளியாகி உள்ளன. விமான நிலையத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க கூட்டணி படைகள் வெளியேறிய நிலையில் தாலிபான்கள் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி வந்தனர். தலைநகர் காபூலை அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கைப்பற்றிய நிலையில் அதிபர் அஷ்ரப் கனி நாட்டை விட்டு தப்பியோடினார். அதிபர் மாளிகையை கைப்பற்றிய தாலிபான்கள் போர் முடிவடைந்து விட்டதாக அறிவித்தனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் வெளிநாட்டினர் தங்களது நாடுகளுக்கு திரும்ப தொடங்கினர். அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தங்களது நாட்டு மக்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக சிறப்பு விமானங்களை இயக்கின. இதனால் காபூல் விமான நிலையத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். புறப்படும் விமானங்களில் இடம் பிடிப்பதற்காக முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். அப்போது கூட்டத்தை கலைக்க துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காபூல் விமான நிலையத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வானில் பறந்த விமானத்திலிருந்து 2 பேர் கீழே விழுந்து உயிரிழந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் கூட்டம் அதிகரித்ததை அடுத்து காபூல் விமான நிலையத்திலிருந்து வர்த்தக ரீதியான விமானங்களை இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது. காபூலில் இருந்து 129 இந்தியர்கள் ஏர் இந்தியா விமானம் மூலம் இந்தியாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை அழைத்து வரப்பட்டனர். அதே நேரம் 2வது விமானத்தை அனுப்பி வைக்கும் முயற்சி பாதிக்கப்பட்டது. இந்திய தூதரகத்தில் இந்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் என 211 பேர் இருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சகம் காபூலில் ஊரடங்கு அமலில் இருப்பதால் அவர்களை விமான நிலையத்திற்கு அழைத்து வருவதில் சிக்கல் நிலவுவதாக தெரிவித்துள்ளது. அவர்களை மீட்க விமானம் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களை மீட்பது தொடர்பாக வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ் ஸ்ரிங்லாவுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா ஆலோசனை நடத்தினார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தாலிபான்களுடன் நட்புறவு கொள்ள தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. இதேபோன்று தாலிபான்களின் நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தற்போது நடைபெற்றுள்ள சம்பவங்கள் மூலம் அடிமை தலைகளை தாலிபான்கள் உடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தாலிபான்களின் ஆட்சியை அங்கீகரிப்பது குறித்து அவர்களது செயல்பாடுகளை பொறுத்து முடிவு செய்ய உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. முன்னதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அஷ்ரப் கனி மக்கள் ரத்தம் சிந்துவதை தவிர்க்கவே நாட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவித்துள்ளார். ஆயுதமேந்திய தாலிபான்களை எதிர்கொள்வதா அல்லது 20 ஆண்டுகளாக பாதுகாப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தேசத்தை விட்டு வெளியேறுவதா என்ற கடினமான முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கத்தி மற்றும் ஆயுதங்கள் மூலம் வெற்றி பெற்றுள்ள தீவிரவாதிகள் மக்களின் மனங்களில் இடம் பிடிக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களையும் அவர்களது சொத்துக்களையும் பாதுகாப்பது தாலிபான்களின் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து புறப்பட்ட நிலையில் தஜிகிஸ்தானில் தரையிறங்க அஷ்ரப் கனிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் இதனால் ஓமன் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அமெரிக்காவில் அவர் தஞ்சமடைவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டை விட்டு வெளியேறிய போது 4 கார்கள் மற்றும் 1 ஹெலிகாப்டர் முழுவதும் படத்துடன் அஷ்ரப் கனி சென்றதாக கூறப்படுகிறது. அனைத்தையும் ஏற்ற முடியாமல் சிலவற்றை விமான நிலையத்திலேயே போட்டுவிட்டு சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் உள்ள குருத்வாராவில் சிக்கியுள்ள 200 சீக்கியர்கள் உள்ளிட்ட அனைத்து இந்தியர்களையும் உடனடியாக மீட்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அமரிந்தர் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பான சூழல் கடந்த சில நாட்களில் மிகவும் மோசமடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இந்தியா திரும்ப விரும்புபவர்களிடமிருந்து தொடர்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கான் சீக்கியர்கள் மற்றும் இந்துக்களின் பிரதிநிதிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற விரும்புபவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அரிந்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக பாதுகாப்புத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தாலிபான்கள் ஆட்சி நடைபெற்ற போது அந்த நாட்டை ஒட்டிய இந்திய எல்லைப் பகுதிகளில் பயங்கரவாதிகளின் தாக்குதலும் அத்துமீறலும் அதிகரித்து காணப்பட்டது. ஒருபுறம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களுடன் கைகோர்த்து கொண்டு ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளும் இந்திய ராணுவத்திற்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வந்தனர். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இந்திய எல்லைப் பகுதியில் பயங்கரவாத நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். இது மீண்டும் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இன்றைக்கு நடக்கிற சிச்சுவேஷன் வச்சுட்டு இந்த குழப்பத்தில் குளிர்காயிரவங்கள் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். அதாவது இந்த நம்ம தீவிரவாதங்கள் அவங்க இவங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் தீவிரவாதிகள் கிட்டேருந்து. நம்ம எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு சேஃப் ஹேவனாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதாவது நாட் ஓன்லி இந்தியா, அது பாகிஸ்தான் மூலமாக வருவதற்கும் சொல்கிறேன், அந்த மாதிரி வாய்ப்புகள் வருவதற்கான இது இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஸோ இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதோடு உளவு பிரிவினரும் சதித்திட்டங்களை முறியடிப்பதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என தெரிவிக்கின்றனர். அத்துடன் சீனா பாகிஸ்தானும் இந்தியாவிற்கு சிக்கலை கொடுக்க முயற்சிக்கும் என பத்திரிகையாளர்களும் எச்சரிக்கின்றனர். சைனா பாத்தீங்கன்னா 3 வாரத்துக்கு முன்னாடியே தாலிபான் ஒரு பெரிய லீடர்ஸை வந்து சைனாக்கு கூப்பிட்டு வந்து அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி நிறைய நியூஸ் சோர்சஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாலிபான் அபிஷியலா பதவி ஏற்ற பின் சைனா வந்து முதல் நாடாக அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், அக்னாலேஜ் பண்ணும் அப்படின்னு ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் இருக்குங்க. அண்ட் சைனா அண்ட் பாகிஸ்தான் வந்து இப்போது அவங்களோட கை ஓங்கி இருக்கிறதால் இந்தியாவோட நிலைமை, இந்தியாவோட டிசிஷன் என்னவா இருக்கும்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். அத்துடன் உலக நாடுகளுக்கும் ஆப்கானிஸ்தான் விவகாரம் சவாலாக அமையும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதாவது உலக நாடுகளுக்கு முன் பல சவால்கள் இருக்கின்றன. இந்த சவால்கள் எப்படி முறியடிக்கப்படும், எப்படியெல்லாம் அவங்கள வந்து கொண்டு வரலான்றது, இப்போ இனிமேல் அவங்க எப்படி நடந்துப்பாங்க, மற்ற நாடுகளுடன் அவங்க எப்படி எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இருப்பினும் தாலிபான்களின் நடவடிக்கைகளை பொறுத்தே இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கின்றனர். ஆப்கானிஸ்தானின் புவியியல் அமைப்பு